இது வந்து கசாபுக்கு பொங்கலுக்கு அறுக்கிறதுக்கு ரெண்டு போறோம் சங்க நகர் பக்கத்துல பண்டாரகுளத்துக்கு. ஆமா, கறி கடைக்கு. தீபாவளி பொங்கல்னா நாங்க அறுத்து அறுத்து போடுவோம். டேஸ்ட் சரியா உள்ள டேஸ்டா வரும். ஜம்முன் இருக்குமா? ஜம்முன் இருக்கும் கிடாய். என்ன ரகங்கள் எல்லாம்? இது நாட்டாடு ரகம், வேலையாடு. ரேட்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் சூட்டா தான் இருக்கு, ஹெவியா தான் இருக்கு. ஒரு கிலோ 24 ரூபா. கறி இருக்குங்களா? இது ஒரு 30 கிலோ மதிச்சிருக்கு. இருக்குமா? இருக்கவே தானே வாங்குது நாங்க. அந்த ரெண்டு கிடாய் 33 ரூபா. 17 17. ஆமா, ரெண்டு பல் நாலு பல்னா கொஞ்சம் கறி நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கு மேல 6 பல்னா கறி கொஞ்சம் முத்திரும் அவியாது. அதனால கொஞ்சம் இளங்குட்டியெல்லாம் பார்த்து பிடிக்க வேண்டியதா இருக்கு. மொத்தம் எத்தனை கடை வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? இப்போதைக்கு 3 வாங்கியிருக்கு. அங்கே எத்தனை கடைக்கு? இன்னும் வீட்டில் ஒரு 7 கிடக்கு. மொத்தம் 10 எண்ணம் போடுவோம் நாங்கள் தீபாவளி பொங்கலுக்கு. ஒரு கிலோ கறி ரேட்டு இன்னும் பொங்கல் தீபாவளிக்கு மட்டும் 850 ரூபா. நம்ம ஊரில் 850. ஏன்னா ஒரிஜினல் கிடா கறி தான் நாங்கள் போடுவோம். டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். நம்மகிட்ட வாங்குறவங்க வேற எங்கேயுமே போக மாட்டாங்க கறி வாங்குறதுக்கு. இன்னைக்கு சந்தைக்கு வந்து சூப்பர் கிடா. ஆமாம், எட்டாபுரம் கிடா. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? இது பொங்கப்படி கொடுக்க வாங்கிட்டு போறோம். 14,000 சொல்லி 11,000. 11? ஆமாம், 11 தான். எப்படி பரவாயில்லையா? முடிச்சிருக்கேன். ஒரு ஆடு 9 ரூபா தான். ஆமா, 9 ரூபா விலை குறவு மாதிரி தெரியல. அப்படியா? ஆமா, எனக்கு டவுனு டவுனு. சிட்டியில வளர்க்க முடியுமா ஆடுலாம்? இடவசதி இருக்கா? இடவசதி இருக்கா? இல்ல, வயக்காடு இருக்கு. வயக்காடு இருக்கு, பின்னால வயக்காடு இருக்கு. எத்தனை ஆடு சேர்த்திருக்கீங்க இதுவரைக்கும்? 20 கிடக்கு. 20 கிடக்கு. என்ன ரகங்கள் எல்லாமே? எல்லாமே வேலையாட்டு குட்டி தான் கிடக்கு. வேலையாடு வளர்த்தா நமக்கு என்ன லாபம்? என்ன நல்ல விலை போவோம் வளர்னா. கிடா கொண்டு வந்தேன், கிடா கொடுத்தேன், அதான் ஒரு குட்டி வாங்கி. கிடானா பெரிய கிடாவா சின்னதா? இந்த அவசரம் இருக்கும். விற்பனைக்கு ரெண்டுமே நாட்டு கிடா. வயசு 1 வருஷம், 17 வருஷம் இருக்கு. என்ன காரணத்துக்காக கொண்டு வந்திருக்கீங்க? பொங்கல் வருதுல்ல, அடுத்த வாரம் பொங்கல். அடுத்த வாரம் பொங்கல் காண்டி ரெண்டு சேர்த்து 16 16 32. டோட்டல் மதிப்பு 65. ரெண்டு உயிரிட 65. ரெண்டு சேர்த்து 65 கிலோ இருக்கும். சிட்டிலன்னா தீவனம் கிடைக்காதுல்ல உங்களுக்கு? தீவனம் நம்ம அந்த மாவு தீவனம் தான். நம்ம கவர்மெண்ட்ல ஒரே மந்தையில இருந்ததுதானே. அப்படி மொத்தமா தான் குட்டியா வாங்குறது. பொங்கலுக்கு பொங்கலுக்கு மட்டும் வெட்டி போடுவீங்களா? பொங்கலுக்கு கொஞ்சம் வியாபாரம் இருக்கும்ல அதிகமா இருக்கு. உங்களுக்கு எத்தனை கடை வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? 4 கடை வாங்கிருக்கேன். 4 கடை போதுமா? போதும். 1 கிலோ கறி எல்லாம் எவ்வளவு கடைச்சி உங்க கடையில? 800 ரூபா. 800 ரூபா? ஆமா, 1.5 வயசு இருக்குண்ண. மக்கள் எந்த டேஸ்ட் விரும்புறாங்க? 1.5 வயசு 3 வயசா? அது அந்த 1.5 வயசு 2 வயசு தான். அதுக்கு மேல நான் வேகாது, அது போல ரொம்ப லேட்டா குக்கர்ல வைக்க. குக்கர்ல 4 விசில் எக்ஸ்ட்ரா வரும். ஆமா, அத விரும்பல மக்கள். ஆமா, விரும்ப மாட்டாங்க. கடை பேர் என்னது? இந்த உதயா மட்டன் சிக்கன் ஸ்டால். சூப்பர் பொட்டுக்கடா. எட்டாபுரம் கிடா குட்டினா? ஆமா. இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? இது வளக்கிறதுக்கு தான். இது ஒரு 6 மாசம் வளக்க வேண்டியதான். பக்ரீத்துக்கு எதுமா? பக்ரீத்துக்காக தானா? 7 ரூபா சொல்லி 5 ரூபா 5 500 முடிஞ்சிருக்கு. 5500. சில ஆடுகள் தந்துட்டு போயிருதுவா, சில ஆள் தர மாட்டுக்குவா.
இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கா டாஜி? கும்பலா வந்திருக்கா? நல்லா இதா, அஞ்சு மாசம் குட்டியா இருக்கு. எத்தனை கடைக்கு போங்க? பத்து கடைக்கு. இன்னும் வாங்கி சாக்கு ஏத்தணுமா? என்ன காரணம் பொட்டு கடை வாங்குறீங்க? வேற நாடு வாங்கலா? மயிலம்பாடி நாடு வந்து ஒண்ணு கையில நிக்காது, பொட்டு கடை வந்து நிக்கும். ஆமா, அதுக்காக வேண்டி வாங்குது. பொட்டு கடை வந்து பட்டு பட்டு எந்திக்கும் நாடு வந்து அப்படியே கிடக்கும். பொங்கல் சந்தை எப்படி இருக்கு? பொங்கல் சந்தை பரவாயில்லாம இருக்கு. எப்படி கேட்காங்க? அடுத்த வாரம்னா வெள்ளிக்கிழமை சந்தையில முக்கடல நல்லா இருக்கும். இது வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஆடு நிறைய வந்திருக்கலாம். நீங்க விவசாயியா வியாபாரியா? அண்ணாஜி நாங்க விவசாயி. சுத்தமொழி என் ஊரு. சுத்தமொழி வளர்க்கு. குட்டி வளர்க்கீங்க? ரோடு மணா இருக்கா? எங்க வீட்டுல 20 குட்டி கிடக்கு, 20 ஆடு கிடக்கு. என்ன காரணம் கொண்டு வந்துட்டீங்க? செலவுக்கு தான். பொங்கல் செலவு பொங்கப்படி எல்லாம் கொடுக்க வேண்டாமா? பொங்கப்படி எல்லாம் கொடுக்க வேண்டாமா? கோயிலுக்காக போனோம், பொங்கப்படி கொடுக்கணும் மகளுக்கு. ஆமா, நாங்க எப்பவும் தீபாவளி பொங்கலுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். அதனால ஒரு 3 குட்டியை பிடிச்சி வந்து 1 குட்டியை வித்துருக்கோம். கொஞ்சம் கலர் ஐட்டம் கூட இது கொஞ்சம் மச்சம் கிடக்கனால நம்ம அந்த 6000 கேட்டிருக்கேன். தந்தா பாக்கணும் இல்ல, வீட்டுக்கு கொண்டு போயிரும். அடுத்த சந்தை வெள்ளிக்கிழமையில பாப்போம். முக்குடல் வித்துறீங்க? முக்குடல் அடிச்சிருவோம் நாங்க. முக்குடல் சந்தை மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை? நம்பிக்கை இருக்கு. இங்கேயும் நம்பிக்கை தான். நிலப்பிள்ளை சந்தை தான் இதுவரை கொண்டு வந்திருக்கேன். இங்க நல்ல வியாபாரம் இருக்கும். நல்ல நம்ம சொன்ன ரேட்டுக்கு வித்துட்டு போயிருக்கோம். ஆனா இந்த வருஷம் வந்து முக்குடல் சந்தைக்கு இதை விற்கிறதுனால முக்குடல் வெள்ளிக்கிழமை கொண்டு போவோம். கறி மதிப்புனா இதுல எவ்வளவு இருக்கும்? கறி மதிப்பு? கறி மதிப்புனா ஒரு டிக்கல இருக்காது அதுல. அல்லது ரெண்டு செம்மறி கிடாவா? ஆமா. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு போகுது. களக்காடு? ஆமா. எதுக்காக போகுது இது? இது நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அகிகாக்கு போகுது. அகிகானா எத்தனை? 2 குட்டி வாங்கிருக்கீங்க? ஆமா, அதான் ஆம்பளை பையன் பிறந்தா 2 குட்டி கொடுப்போம். அதனால 2 குட்டி வாங்கிட்டு போகுது, வேற ஒன்றும் இல்லை. 30 ரூபா சொன்னாங்க, கடைசி 22 ரூபாய்க்கு தீர்ந்தது. ஒரு குட்டியா? 2 குட்டி சேர்த்து 22 ரூபா. ரெண்டு சேர்த்தே 11 தான். 11 தான். கறிமதிப்பா எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? நல்ல புசு புசுன்னு இருந்த மாதிரி இருக்கா? கறிமதிப்பா 27 கிலோ 30 கிலோ இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஒரு குட்டி 15 கிலோ தான் இருக்குமோ? இந்த குட்டி ஒரு 17 கிலோ இருக்கும். அது ஒரு 12-13 கிலோ இருக்கும். அவ்வளோதான். வயசுலாம் எப்படி இது? இது ஒரு பல்லு, இது ஒரு 1.5 வருஷத்து குட்டி இருக்கும். அது பல்லு போடல இன்னும். அது ஒரு 7-8 மாசம் குட்டி இருக்கும். செம்புரி குட்டி வரது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கொஞ்சம் விலையும் கொஞ்ச நேரம் இன்னும் விலை விட்டு பிடிக்கலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் ரசா இருந்தது, அது கொஞ்சம் விலை விட்டு பிடிக்கலாம். பொறுமையா அடிக்கலாம். ஆமா, உங்களுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் வெள்ளாட்டம் கடை தான் அவங்க அதிகமாக விரும்புவாங்க. செம்புரி கடை அதிகமாக போகாது. போகும், ஆனால் வெள்ளாட்டம் கடை தான் அதிகமாக உங்களுக்கு. இல்லை வாங்கிக்க, இல்லை மற்ற இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் விலை ஒத்துப்பட்டது. அதான் வாங்கிச்சு. எல்லாம் நல்ல சௌரியம். ஆமாம், சௌரியமாக இருந்து தெரிஞ்சது வாங்க. அதனால வாங்கிட்டீங்க? ஆமாம். களக்காடு? களக்காடு. ஆ, எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? பொங்கலுக்கு. பொங்கல். ஆ, எல்லாமே என்னது? இல்லை நான் நாட்டுக்கிடா தான். நாட்டுக்கிடா? ஆ, உள்ள 1 வயசு 2 பல்லு தான். 2 பல்லு. ஆ, உங்கள் கடையில் 1 கிலோ கறிலாம் இப்போ எவ்வளோ எப்படி போதுமா? கறி 800 ரூபா 1000. 800 900 1000. 800 1000 தான். அப்படியா? ஆமாம். நீ ராட்டு கூட கிடாமல் இல்லை, புள்ள கிடாமல் தான். எத்தனை இன்னைக்கு வாங்கியிருக்கியா? 20 கிடக்கு. 20 கிடக்கு. ஆ, 20 போயிருமா? 20 வள்ளியூரில் பிடிக்கணும். பாதி இன்னும் பிடிக்கணுமா? வள்ளியூர் போகணும். எத்தனை கிடா போகும் எதிர்பார்க்கியா? ஒரு 40 கிடா மட்டும் இருக்கும். 40-50 கிடா போயிருவோம். விளையாடு செம்பியா இருக்கணும். விளையாடு தான். வெள்ளாடு தான். செம்பியாடு உங்க ஏரியாவில் அவ்வளோ சேல்ஸ் இருக்காதோ? நாங்கள் இருக்க மாட்டோம். 500 ரூபா செம்பரி பெட்டையாடு. 500 ரூபா 1 கிலோ. 1 கிலோ 500 ரூபா உங்கள்கிட்ட உண்டு? உண்டு. இப்போ வந்து வாங்கலாம். எனி டைம் வாங்கலாம். ஆ, உங்களை சொன்னா போதுனா 10 கிலோ கொடுக்கலாம். கொடுக்க முடியாது. 10 கிலோ மேலாம் கொடுக்கலாம். 1 கிலோ 2 கிலோ கொடுக்க முடியாது. 10 கிலோ 15 கிலோ 100 கிலோ இந்த மாதிரி கொடுக்கலாம். குறைஞ்சது ஒரு ஆடாவது அறுக்கணும். ஒரு ஆடாக இருக்கும். தம்பி, இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கா? அம்மா, உங்களுக்கு தான் வருதா? அம்மா, தம்பி ஓட்டு. எல்லாம் நயங்க எல்லாம் கிடாதா? பட்டையா? கிடா கிடா கிடாய். ஆமா, சரியான கிடாய்களா இருக்கு. சூப்பரா இருக்கா? உடைய அடிச்சதா அடிக்காதா? உங்களை உடைய அடிச்சது. அடிச்சது. மக்கள் எதை விரும்புதாங்க உங்க ஏரியாவில? உடைய அடிச்சு நல்லா இருக்கும். உடைய அடிச்சு கொழுப்பு கிடக்கு நல்லா இருக்கும். சொல்லுங்க. 22 முடிஞ்சிருக்கு. ஒரு கிடா 11 ரூபா. ஒரு கிடா 11 ரூபா. பரவாயில்லையா? திறமையா தான் வாங்கிருக்கீங்க. இதுல எவ்வளவுமா ரேட்டு? 13 ரூபா. ஒரு கிலோ 13? ஆமா, 10 ரூபா கிடக்கு. 13 ரூபா கிடக்கு. எல்லாம் கலந்து கிடக்குதுன்னா கறி மதிப்பு ஒண்ணு எவ்வளவு இருக்கும்? இதெல்லாம் ஒட்டு 15 கிலோ இருக்கும். 15 கிலோ கறி. கடை பேரு என்னமா? சண்முகம் மட்டன் சார், களக்காடு. பொங்கலுக்கு வரணும்னா எவ்வளவு ரூபாவோட வரும் 1 கிலோ கறி வாங்கணும்னா?
சொல்லுங்க. என்ன ரகம் இது? விவசாயியா வியாபாரியா? நீங்க விவசாயி? விவசாயி தான். ஆமா. உங்க சொந்த குட்டியா? போ சொந்த குட்டி. எத்தனை குட்டி வளர்க்கீங்க ஊர்ல? அது ஒரு 100 குட்டி வளர்க்கும். என்ன ரகங்கள் எல்லாமே? பூரா இதே மாதிரி பொட்டாடு. பொட்டாடு வளர்த்தா நமக்கு என்ன லாபம்? பொட்டாடு கொண்டு அதுக்கு பலன் உண்டு. பொட்டு 8000 பொட்டுக்கு தான் மதிப்பு. கொஞ்சம் 8000 பொட்டுக்கு தான் மதிப்பு. கொஞ்சம் ஆடு மெலிவா உள்ள ஆடு, அதான் 38 ரூபாய்க்கு. மலையில கொஞ்சம் மெலிஞ்சிட்டோம். ஆமா, மலையில மெலிஞ்சிச்சு. அவ்வளவுதான் காணணும். ஆமா. இதை ஏன் வைக்க கொண்டு வந்துட்டீங்க? அந்த ஆடு கணக்கில் அவ்வளோ ஆட்டில் பாலை கொடுத்து வளர்க்கலாம்ல? அங்கே பால் இல்லாம தாயாடு இங்கே போயிடுது. ஒரு தாயாடை வித்தாச்சோ? ஆமாம். குட்டி வேண்டான்ட்டு வேண்டான்ட்டு அதான் கொண்டு வரும். யாராவது 1000 ரூபா கேட்டாலும் கொடுத்துருவீங்க? ஆமாம். 1000 ரூபா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாம். தாயாடு 2 குட்டியா? ஆமாம். ஒரு தாயாடு 2 குட்டி 12000 ரூபா. எந்த ஊர் அடாச்சு உங்களுக்கு? ஏர்வாடி. ஏர்வாடி. என்ன காரணம் இது விற்க கொண்டு வந்துருக்கீங்களா? பொங்கல் சந்தை. பொங்கல் சந்தைக்காக விற்க கொண்டு வந்திருக்கேன். பொங்கல் சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு? பொங்கல் சந்தை தீயா இருக்கு பாத்துங்க. ஏகப்பட்ட ஆடு, ஆனா ஆட்கள் தான் இல்ல. வரத்து ரொம்ப ஏகப்பட்ட ஆடு. ஆமா, கேட்டிருக்காங்க. 10 ரூபாய் வரை கேட்டாங்க. ஒரு 10-500 ரூபாய் கொடுத்துருவோம். 10-500 ரூபாய் கொடுத்துடலாம். வயசு எப்படி இந்த ஆடுக்கு? வயசு வந்து 1 வருஷம். எத்தனாவது ஈத்தப்போ தெரியுங்களா? 2வது ஈத்து. 2வது ஈத்துனா? என்ன ரகம் இது? இது வந்து புளியம்போர். புளியம்போர். கொடியாடு வேலையாடு சேர்ந்தது? கொடியாடு சேர்ந்தது. ஆனா சைஸ் சின்னதா இருக்கா? சைஸ் சின்னதா இருக்கு. இது உங்க சொந்த குட்டி தானே? அப்போ ஆமா, சொந்த குட்டி. சுத்த கருத்த கிடா? ஆமா, கிட்ட கருத்த கிடா. உடனே அடிச்சிருக்கா? அடிக்கலையா? இல்ல அடிக்கல, உடனே தான் அடிக்கணும். அடிக்கணும்னா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? இது கோயில் கொடைக்கு. கோயில் கொடைக்கு? ஆமா. ஆடி மாசம். ஆடி மாசமா? இப்பவே வாங்கி வளர்த்தாதான் வந்து வளரும். ஆடி மாசத்துக்கு எத்தனை மாசம் இருக்கு? இப்ப என்ன தை மாசம், இந்த மாதிரி ஆடி மாசத்துல அது வளர்ந்துரும். எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு முடிஞ்சு? 7500 சொன்னாங்க. 6500 கொடுத்துருக்கோம். 6500. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் டாத்தி? இன்னொரு 3 மாசம் குட்டி இருக்குமா? என்ன ரகம்? வேலையாடு, கொடியாடு ரகம். வயசு எப்படி? என்னது? ரெண்டே பல்லுதான். ரெண்டு பல்லு. மக்கள் எதை விரும்புதாங்க? ரெண்டு பல்லு. அப்படியா? ரெண்டு பல்லு அதான் விரும்புதாங்களா? எவ்வளவு முடிஞ்சு? 18000. 18. கறி மதிப்புனா எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? ஒரு 22 கிலோ வரும். கறிக்கடை கணக்கா சொன்னா கரெக்டா இருக்கும். வேற கறிக்கடையில எவ்வளவு அண்ணாச்சி? 1 கிலோ மட்டன் எல்லாம் இப்போ 900 ரூபா அண்ணாச்சி. மக்கள் எந்த டேஸ்ட விரும்புதாங்க அண்ணாச்சி? இப்போ பொடியாடு இளங்கறி தான் விரும்புதாங்க. ஒண்ணு போதுமா? இன்னும் பிடிக்கணுமா? வீட்டுல 15 பிடிச்சாச்சு, இன்னொரு 15 பிடிக்கணும். உங்களுக்கு